ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனன்யா ஸ்நாக்ஸ் டைம். இன்னைக்கு ஸ்வீட்டான பால்கோவா எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை தட்டிடுங்க, ஆளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆவின் பாலில் க்ரீன் கலர் பால் பாக்கெட் தாங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் க்ரீம் பால் பாக்கெட் ரெட் கலர் கூட வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற பால் பாக்கெட்டே யூஸ் பண்ணிக்கலாங்க. கையில் வச்சுருங்க, பால் பொங்கி வரல பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா பால் பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். நல்லா பாலை கலந்து விடுங்க. ஓரங்களை ஆடை கட்டிக்கிட்டே இருக்குங்க, அதை எடுத்தெடுத்து விட்டுருங்க கரண்டியில். பால்கோவா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க, ஆனால் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தாலே போதும், டேஸ்ட்டாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், ஓரங்களில் படிஞ்சிருக்கிற ஆடையை எடுத்தெடுத்து விடுறேங்க. நம்ம எடுக்காமல் விட்டால் காஞ்சி போயிருங்க, அதுக்கடுத்து எடுக்கவே முடியாது, ஒட்டிக்கும் நல்லா. ஸோ படியலை எடுத்தெடுத்து விட்டுருங்க. பால்கோவா ரெடியாக மினிமம் வந்து 1 ஹவர் ஆகுங்க. அதுவே நம்ம சின்ன பாத்திரத்தில் செஞ்சால் 1 மணி நேரன்றது 2 மணி நேரம் ஆயிருங்க, பொங்குறதுக்கும் லேட் ஆகிடும். அதனால் அடிகனமான பாத்திரம், அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா சேர்த்துக்கலாங்க, 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் 3 பொருளில் தான் நம்ம இன்றைக்கி பால்கோவா செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா மோஸ்ட்லி வத்திருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்து கவனமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா டக்குன்னு வந்து அடியில் ஒட்டிக்குங்க. அதனால தான் நம்ம அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறோம். தண்ணி நல்லா வத்திருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். 1/2 லிட்ரு பால் பாக்கெட்டுக்கு 3 ஸ்பூன் வந்து ஜீனி போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சுகர் சேர்த்தோன்னே தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் மெல்ட் ஆகல, தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க ஹெல்த் டிப் பார்த்துட்டு வரலாம். பாலோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாலில் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க, இது போனாகட்டும் டீத்தாகட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. உடம்புல உள்ள இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல பால் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. நம்மளோட எனர்ஜி லெவலை இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. நம்ம உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்குதுங்க. நம்ம டெய்லி மில்க் எடுத்துருக்கிறனால ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரவே வராதுங்க, மூட்டு பிரச்சனை எதுவுமே வராதுங்க. டெய்லி நைட் வெதுவெதுப்பான பால் நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா தூக்கமின்மை பிரச்சனையே வராதுங்க. டெய்லி நம்ம பால் எடுத்துக்கிட்டாலும் கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறது விட்டமின் டி தாங்க, அதனால் மிதமான வெயிலில் நம்ம உடம்பு படுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, சுகர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் போட்டதும் நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ்ட் ஆகணும். ஏலக்காய் போட விருப்பம் இருந்துச்சுன்னா 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சுங்க. பாருங்கள், நல்ல பால்கோவா பக்குவத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்மளுக்கு பால்கோவோட பக்குவம் என்னென்னா இந்த கடாயில் ஒட்டாமல் திரண்டு திரண்டு வரணுங்க, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது தாங்க பக்குவம். நெய் போட்டனால நல்லா கலந்து விடுறேங்க நான். அவ்வளோதாங்க, நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.